மாண்புமிகு அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் கீதா ஜீவன் அவர்களும் பங்கேற்று சிறப்புரையாற்றுகின்றனர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் சமத்துவ நாளாக அறிவிக்கப்பெற்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த நாளில் அனைவரும் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதலையும் தந்திருக்கிறார். அதேபோல் செப்டம்பர் 17 தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளை சமூக நீதி நாள் என அறிவிப்பு செய்திருக்கிறார். பெரியார் அம்பேத்கர் ஆகியோர் காட்டிய சமூக நீதி சமத்துவம் என்கிற கொள்கை வழியில் இயங்கக்கூடிய ஒரு அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு விளங்குகிறது. வருகிற செப்டம்பர் 17 தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக கொண்டாடுவோம். தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி சமூக நீதி நாளுக்கான உறுதிமொழியையும் ஏற்போம். வருகிற செப்டம்பர் 28 மதுரையிலும் அக்டோபர் 8 கோவையிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவோம் என்னும் பொருள் தோழமை கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் மணிவிழா நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்படுகிறது. சென்னையில் நடைபெற்ற மணிவிழாவில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றியதைப் போல 25 தேதி விழுப்புரத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். மதுரையில் நடைபெறவுள்ள மணிவிழா நிகழ்வில் இரா முத்தரசன் அவர்களும் மதுரையைச் சார்ந்த அமைச்சர்களும் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அழகிரி அவர்களும் பங்கேற்கிறார். அதேபோல் கோவையில் அக்டோபர் 8 தேதி நடைபெறவிருக்கிற அந்த நிகழ்வில் சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவோம் என்கிற கருப்பொருளில் தோழமை கட்சி தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ப. சிதம்பரம் அவர்களும் பேராசிரியர் ஜவாஹிருல்லா, பேராசிரியர் காதர் மொய்தீன், தி. வேல்முருகன் ஆகியோரும் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள். வருகிற 2024 ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பாஜகவை தவிர்த்து அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் முன்மொழிகிறோம். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு நடவடிக்கையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்மொழிகிறது. உரிய துறையை சார்ந்தவர்கள் அவர்கள் சட்டப்பூர்வமான கடமையை செய்கிறார்கள் என்று கருதுகிறேன். புலனாய்வுக்கு பின்னர் தான் அது குறித்து கருத்து சொல்லப்படும். மின்கட்டண உயர்வு ஏன் என்பதை தமிழக அரசு, குறிப்பாக மின்சார வாரிய துறையைச் சார்ந்த அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நீண்ட நெடிய விளக்கத்தை தந்திருக்கிறார். அதனால் எளிய மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்கிற உறுதியையும் தந்திருக்கிறார்கள். தவிர்க்க இயலாத நிலையில் இந்த மின்கட்டண உயர்வு மேற்கொள்ளப்படுவதாகவும் அரசு தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. என்றாலும் இதனை மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும், எளிய மக்கள் பாதிக்காத வகையில் மின்கட்டண
சீரமைப்பு செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டுக்கொள்கிறோம். அது தோழமையோடு சொல்லப்பட்டிருக்கிற கருத்தாகத்தான் நான் பார்க்கிறேன். அதாவது எதிரிகளுக்கு நாம் வெறும் வாய்க்கு அவல் கொடுத்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில் தோழமை கட்சிகளின் ஜனநாயக உணர்வுகளை மதிக்கிற வகையிலும் சனாதன சக்திகளுக்கு இடம் கொடுக்காமல் கட்டுக்கோப்பாக கூட்டணியை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடும் எழுதப்பட்ட விமர்சனமாக நான் பார்க்கிறேன். ஒரு இதழ், அந்த இதழுக்கான வேலையை அவர்கள் செய்கிறார்கள். அதில் கருத்து சொல்வதற்கு சார் அதுபோக நீங்கள் கருத்து சொன்ன ஸ்ரீமதி பத்திரிகையாளர் உடனே முதல்வர் தலையிட்டு அவரை விடுவித்திருக்கிறார். பத்திரிகையாளர் கைது செய்யப்பட்டவுடன் அவரை விடுவிக்க சொல்லி முதல்வர் ஆணையிட்டிருப்பது வரவேற்கத்தகுந்தது. முதல்வர் அவர்களுக்கு பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் பெரியார் பெயரில் உணவகம் அமைக்கக்கூடாது என்று பெரியார் மண்ணில் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்றால் இங்கே சனாதன சக்திகள் எந்த அளவுக்கு வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதை இது உணர்த்துகிறது. அரசு விழிப்பாக இருக்க வேண்டும். இதுபோன்ற வன்முறைகளை தூண்டும் சமூக விரோத சக்திகளை அடையாளம் கண்டு தொடக்கத்திலேயே உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர்களை மக்களிடத்தில் அம்பலப்படுத்த வேண்டும். ராகுல் காந்தியினுடைய நடவடிக்கை பாஜக தொடர்ச்சியை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுபோக இப்போ நிதிஷ்குமார் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து மூணாவது அணி அமைக்கிற முயற்சிகள் தெரியும் போது பிஜேபிக்கு ஒரு ஆதரவான ஒருங்கிணைக்கிறது. ராகுல் காந்தி அவர்களின் நடைபயணம் என்பது ஒரு நல்ல நோக்கத்திற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு நல்ல முயற்சி. மக்களை சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிற பாஜக உள்ளிட்ட சங்பரிவார்களை மக்களிடத்தில் அம்பலப்படுத்துவதற்கான ஒரு அரசியல் பயணம். இந்த பயணத்தை அரசியல் ரீதியான கட்சி ரீதியான அடிப்படையிலே அணுகாமல் சனாதன சக்தியிடமிருந்து அரசியலமைப்பு சட்டத்தையும் தேசத்தையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு முன்வர வேண்டும், அதற்கான ஒரு முன்முயற்சியாக ராகுல் காந்தியின் நடைபயணத்தை பார்க்க வேண்டும் என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த பயணம் சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவதற்கும் ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்துவதற்கும் பெரிதும் பயன்படும் என்று நான் நம்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.